2023 ஆண்டு தீர்க்க தரிசனம் செல்வந்தர்கள் வீழ்ச்சி நடந்தது என்ன? மகிமையான பெரும் செல்வந்தர்கள் இந்த வருடத்தில் தன் ஸ்தானத்தை இழப்பார்கள். உலக கோடீஸ்வரர் பட்டியலில் 24வது இடத்திற்கு சரிந்திருக்கிறார் அதானி. இந்த வருடம் இனி எப்படி இருக்கும்? உலகத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் வார்த்தை, மகிமையான பெரும் செல்வந்தர்கள் இந்த வருடத்தில் தன் ஸ்தானத்தை இழப்பார்கள். வியாபார வர்த்தகங்கள் மீது ஒரு கற்பு சால்வை வலை விழக்கண்டேன். கொடுக்கல் வாங்கலில் பெரும் பாதிப்பு உண்டாகும். உலக கோடீஸ்வரர் பட்டியலில் 24வது இடத்திற்கு சரிந்திருக்கிறார் அதானி. ஹிண்டன்பர்க் ரிசர்ச் நிறுவனம் என்கின்ற அந்த நிறுவனமானது ஆய்வறிக்கையை அளித்திருந்த நிலையில் தொடர்ந்து அவர் வீழ்ச்சியை சந்தித்து வருகிறார். பங்கு சந்தையிலும் அவருடைய பங்குகள் என்பது மிக கடுமையான ஒரு வீழ்ச்சியை சந்தித்திருக்கக்கூடிய நிலையில் உலக பணக்காரர்கள் பட்டியலில் அவர் 24வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களில் சிலர் சமீபத்திய மாதங்களில் தங்கள் சொத்துக்களிலிருந்து 1000 கோடிகளை இழந்துள்ளனர். இந்திய தொழிலதிபர் கௌதம் அதானி ஒரு வாரத்தில் 5000 கோடி டாலர்களை இழந்துள்ளார். கடந்த மாதம் டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் உரிமையாளர் ஈலோன் மஸ்க் வரலாறு காணாத வகையில் 18,000 கோடி டாலர்களுக்கும் அதிகமான இழப்பை சந்தித்து சாதனை படைத்தார். சேனைகளின் கர்த்தருடைய வாய் எனக்கு சொல்லிட்டு கைகளை தட்டே. கர்த்தருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. தேசத்தில் தீங்கு வராமல் ஜெபிப்போம்.